Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாலர் முர்த்தப்பா. அதுதான் நம்ம வீட்ல எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிருங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ள வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டு ஆயில் ஊத்தி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. தக்காளி வந்து ஒரு கை அளவு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். இது வந்து சிக்கன் வச்சும் செய்யலாம். நம்ம வந்து எக்கு வச்சு தான் செய்ய போகிறோம். அடுத்து கேரட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கேரட் இதெல்லாம் நல்லா வேகணும். அதனால் வேணுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், பட்டைத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா இது எல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்து வந்து எக்கு சேர்க்க போகிறோம். எக்கு எப்படி சேர்க்க போகிறோம்னா அப்படியே சேர்க்குறதில்ல, அது ஒரு பாத்திரத்தில் வந்து எக்கை உடச்சி ஊற்றி உப்பு கொஞ்சம் லைட்டாக, ஏன்னா நம்ம அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கனால இதில் உப்பு தேக்க சேர்க்குறதுக்கு வந்து தேவையில்லை. வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம வந்து அந்த கிரேவியில் வந்து மசாலா அந்த ஸ்டஃபிங்கில் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க முட்டையை வந்து கிரேவியில் சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா புதினா மல்லித்தலை இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி மேலே தூவிட்டால் நமக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணணும். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க தேங்காய் பால் ஃபஸ்ட்டு, தேங்காய் பால், அடுத்து வந்து சின்ன வெங்காயம், சோம்பு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி அதை வந்து அதில் உள்ள சாரை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தது, அடுத்து மைதா மாவு அரை கிலோ, அடுத்து ரெண்டு முட்டை, ஜீனி லைட்டாக சேர்க்கணும். அதை வந்து நம்ம இது மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு, தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம்.
இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் வச்சு ரெண்டு முட்டையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பீட் பண்ண தேவையில்லை, சும்மா லைட்டாக பீட் பண்ணால் போதும் அந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மைதா மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இனி நம்ம மிக்சியில் அடித்து மாவு மாதிரி எடுத்து வச்சுருக்கிறத வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன், அதுக்கு குறைவாகவே சேர்த்தாலே போதும். இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்கிறோம். அடுத்து உப்பு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்து அந்த சின்ன வெங்காயம் அதை எடுத்து வச்சுருக்கிறது சாறு அதை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தேங்காய் பால் அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். மாவு வந்து நமக்கு தண்ணியாக இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அது அந்த கரெக்டாக அந்த ஸ்டேஜில் இருக்கணும். மாவோட கண்டிஷன் இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம அந்த மாவை ஃபில் பண்ணிவிட்டு இது மாதிரி தோசைக்கல் வச்சு அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக மோல்டு இருக்குது, அது இல்லைன்னா நம்ம வீட்டில் இது மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க மாவெல்லாம் தோசைக்கல்ல ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ரெண்டு இது எடுத்து வச்சுட்டு அதில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம அப்படியே நாலு பக்கமும் மடக்கிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அது மடக்குனது பார்த்திங்கன்னா அவ்வளோவுக்கு அப்படியே நிற்காது, அதுக்கு வந்து நம்ம முட்டையை வந்து எடுத்து வச்சுட்டு அதை அப்ளை பண்ணி தோசைக்கல்ல போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம மடக்கி வைக்கிறது வந்து அது வந்து நிற்க மாட்டேங்குது, எடுத்து எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கு ஒரு முட்டையை பீட் பண்ணி அதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே போடலாம். நீங்கள் பாருங்கள் இது மாதிரி முட்டை தனியாக எடுத்து பீட் பண்ணி வச்சுட்டு அதை இது மாதிரி ஸ்பூனில் எடுத்துகிட்டு அந்த இடத்துல லைட்டாக தடவிட்டு ஒட்டி வச்சுக்கலாம். நான் சொன்னது மாதிரி ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையும் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நெய் இருந்தால் நெய் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜாலர் முர்த்தப்பா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட சிக்கன் இல்லாட்டி மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கில் சிக்கன் கூட வச்சு செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.